சூச்சி அலகற்றை ஊழல் வழக்கில் தொடர்புடையவர்கள் அனைவரும் தற்போது எதிரணியில் ஒன்றிணைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். தேனியில் அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்களிடையே உரையாற்ற தொடங்கிய பிரதமர் முதலில் தமிழக மக்களுக்கு வணக்கம் என கூறினார். பின்னர் தமிழக மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழில் தெரிவித்த பிரதமர் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த தினத்தையொட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். भारत माता की, भारत माता की नमस्कारम। तमिल मक्कलक एनोड अन्नबान वणक्कम। इन द बिगिनिंग आई वुड लाइक टू विश यू द बेस्ट विशेस फॉर न्यू ईयर स्टार्टिंग फ्रॉम टुमारो। Tomorrow also a birth anniversary of Dr. Baba Saheb Ambedkar. நாளை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம். I pay my respect to Dr. Baba Saheb Ambedkar. நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன். I thank all those who have come today to bless us. நம்மெல்லாம் ஆசீர்வாதம் செய்தவருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It seems as if Tamil Nadu is saying, "Nalai namde, Narpadam namde." உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தெரிகிறது, தமிழகம் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலிலே நாளையும் நமதே, நாடும் நமதே, நாற்பதும் நமதே என்று சொல்கிறது என்பது தெரிகிறது. 2014 ஆண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றி வருவதாகவும் இந்தியாவின் வளர்ச்சியை காங்கிரஸ் திமுக கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார். India is rapidly making a mark in the world. The Congress, the DMK and their mahamilavati friends cannot accept this. That is why they are unhappy with me. இந்தியா இப்போது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தடம் பதித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரசும் திமுகவும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வளர்ச்சியை. அதனால அவர்களுக்கெல்லாம் என் மீது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் காங்கிரசும் திமுகவும். Friends, some days ago DMK Supremo projected the Namdar as Prime Minister, but no one was ready to accept it. Not even their Mahamilavati friends. Why? Because they all are in the line to be Prime Minister and dream of the post. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தனது எஜமான் அவர்களை பிரதமராக முன்மொழிந்தார். ஆனால் இந்த நாட்டில் யாருமே அதை கேட்டு மகிழ்ச்சி அடையவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட அப்படி அவரை பிரதமராக முன்மொழிந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் தாங்கள் பிரதமராவதற்கான வரிசையிலே காத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோது அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் கொள்ளையில் ஈடுபட்டதாக பிரதமர் புகார் தெரிவித்தார். மேலும் மக்களை முட்டாளாக முயற்சிக்கும் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு தடையாகவும் மக்களின் காவலனாகவும் இருப்பேன் என்றும் அவர் கூறினார். கடந்த 60 ஆண்டுகளாக நாட்டிற்காக எதுவுமே செய்யாத காங்கிரஸ் கட்சி தற்போது அனைத்தையும் செய்வோம் என்கிறது. ஆனால் போபால் விஷவாயு கசிவில் பலியானோருக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என கேள்வி எழுப்பிய பிரதமர் இது அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்றது என்றார்.